கிரிக்டெக் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ளே ஸ்டோரில் நிறைய கிரிக்கெட்டிங் கேம்ஸ் வந்து இருந்துட்டு வருது. ஸோ இதில் நம்ம டாப் ஃபைவ் கிரிக்கெட் கேம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் யாராச்சும் கிரிக்கெட் கேமராக இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை கைஸ், இதில் நம்ம ஃபிஃப்த்தாக எந்த கேம் பற்றி பார்க்க போகிறோம்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் இன்பில்டாக இருக்கிற ஒரு கிரிக்கெட் கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷோ பண்ணுற இந்த கிரிக்கெட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கூகுள் மாதிரி GOOGLE பதில் இந்த ப்ளே பட்டன் இருக்கும். இதில் நீங்கள் அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் எப்படி விளையாடலாம் நம்ம பார்த்தோம்னா, கீழே வந்து பேட் சிம்பிள் வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணால் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம். அக்யூரேட்டாக எப்போ நீங்கள் வந்து பால் போடுறாங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பேட் சிம்பிளை கிளிக் பண்ணால் பால் வந்து சிக்ஸ் இல்லை ஃபோருக்கு வந்து கட்டாயமாக போகும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கேம் வந்து விளையாடணும். இந்த கேம் நம்ம விளையாடும் போது ரொம்ப பொறுமையாக விளையாடணும்னு சொல்லலாம். பிகாஸ் பால் வந்து ஒரு சில நேரத்தில் ரொம்ப ஸ்லோவாக வரும், ஒரு சில நேரத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வரும்னே நம்ம சொல்லலாம். முக்கியமாக நம்ம அந்த பேட் சிம்பிளை வந்து கரெக்டாக நம்ம ஆப்ரேட் பண்ணணும். இப்போ நம்ம விளையாடாமல் விட்டால் அந்த பால் வந்து அவுட்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப நம்ம பொறுமையாக விளையாடணும்னே சொல்லலாம். இந்த கேம் வந்து ஆஃப்லைனில் விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதே போல் இந்த கேமில் வந்து என்னோட ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 93 ரன்ஸ் தான் நான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் யாராச்சும் இந்த கேம் விளையாட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் ப்ளே ஸ்டோரில் தனியாக ஒரு ஆப் வந்து ஏற்ற தேவையில்ல. ஸோ அதனால் ஸ்டோரேஜ் மிச்சம். நிறைய பேர் இந்த கேம் விளையாடிருப்பீங்க நான் வந்து எதிர்பார்க்குறேன். குறிப்பாக சொல்லப்போனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த கேமை ரொம்ப தீவிரமாக விளையாட்டுருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோர்த்தாக எந்த பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் பற்றி பார்க்க போறோம்னா, பீச் கிரிக்கெட். இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேம் ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு கேம்னே நம்ம சொல்லலாம். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த கேமை வந்து டவுன்லோட் பண்ணி விளையாடி இருக்கிறாங்க. இந்த கேம் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னே சொல்லலாம். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸும் ரொம்ப சூப்பராக அவங்க வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து இந்த கேம் வந்து நீங்கள் விளையாடிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி போனால் அப்போ தான் 4G ஹேண்ட்செட் வந்து நம்ம இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க, நம்ம மக்களும் வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போது நிறைய பேர் வந்து இந்த பீச் கிரிக்கெட் கேம் தான் ரொம்ப விரும்பி விளையாடிட்டு இருந்தாங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த கேம் வந்து விளையாடின அனுபவம் இருக்குதுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் தேர்ட் பிளேஸில் எந்த ஆண்ட்ராய்ட் கிரிக்கெட் கேம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, வேர்ல்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் 3 தான் இருந்துட்டு வருது. இதை வந்து ஷார்ட் ஃபார்மாக WCC3 வந்து சொல்லிட்டு வருவாங்க. இந்த கேம் வந்து இப்போதைக்கு இருக்கிற எல்லா ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸுக்குமே ரொம்ப சூப்பராக அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்ன இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா, அடிக்கடி இதில் வந்து பக் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால் இவங்க வந்து அப்டேட் மேலே அப்டேட் விட்டுக்கிட்டே வராங்க. ஒருவேளை இவங்க இந்த பக் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த கேம் கண்டிப்பாக கிரிக்கெட்டில் வந்து நம்பர் 1 ஆண்ட்ராய்ட் கேமாக வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இதில் வந்து கமெண்ட்ரிக்கு கம்ப்யூட்டர் வாய்ஸ் கொடுக்காம இவங்க ஒரு படி முன்னேற்றமாக இங்கிலீஷுக்கு வந்து மேத்யூ ஹைடனோட வாய்ஸ் வந்து இவங்க இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஹிந்திக்கு வந்து ஆகாஷ் சோப்ரா வாய்ஸ் வந்து இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இந்த வாய்ஸுக்காகவே நிறைய பேர் வந்து இந்த கேம் வந்து டவுன்லோட் பண்ணி விளையாடுறாங்கன்னே சொல்லலாம். இது வரைக்கும் இந்த கேம் வந்து எத்தனை பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க, 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த கேம் வந்து டவுன்லோட் பண்ணி விளையாடிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க இந்த பக்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இது டாப் 1 வரும். ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த WCC3 கேம் வந்து விளையாடி இருக்கிறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் டாப் 2, அதாவது செகண்ட் பிளேஸில் எந்த கிரிக்கெட் கேம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ரியல் கிரிக்கெட் கேம். இந்த கேம் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பட் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க நிறைய பிளேயர்ஸ் வந்து இதில் ப்ளே பண்ணுறதுக்கு. முக்கியமாக பவுலிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் எந்த ரியல் கிரிக்கெட்லேயே நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் இந்த கேமை 10 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் வந்து டவுன்லோட் பண்ணி விளையாடி இருக்கிறாங்க. இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கிரிக்கெட் கேம்லையுமே வந்து மேல் கமெண்ட்ரி தான் இருக்கும், பட் இந்த ரியல் கிரிக்கெட்டில் மட்டும் ஃபீமேல் கமெண்ட்ரி வந்து கொடுத்துட்டு வராங்க. இது கூடவே இவங்க வந்து ஹைலைட்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இதுக்கப்புறம் வேற என்ன ஒரு முக்கியமான விஷயம் இந்த ரியல் கிரிக்கெட்டில் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, சில்ட்ரன் குவார்ட்டர் வந்து அவுட் ஆகிட்டாருன்னா அவரோட செலிப்ரேஷன் ஒரு ஸ்டைல் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதே போல் இவங்க வந்து என்பில்டாக அந்த மெக்கானிசம்லாம் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா, ஸ்லெட்ஜிங் கூட இவங்க வந்து இப்போ புதுசாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த கேமில். இது வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 3 கேம்லையும் இல்லாத ஒரு புதுசான ஒரு மல்டி பிளேயர் சேலஞ்ச் வந்து இந்த கேமில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக 2 பிளேயர் விளையாடுறீங்க, அதாவது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் விளையாடுறீங்கன்னா, நீங்கள் வந்து பவுலிங் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட் வந்து பேட்டிங் பண்ணுவார். ஸோ இது போல் ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ரியல் கிரிக்கெட்டில் இருந்துட்டு வருது. ஸோ இதுக்கப்புறம் டாப் 1, அதாவது எந்த கிரிக்கெட் கேம்ஸ் வந்து இது வரைக்கும் அதிக முறை டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா, வேர்ல்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் 2, அதாவது WCC2 தான் இப்போதைக்கு டாப் 1 கிரிக்கெட் ஆண்ட்ராய்ட் கேமாக இருந்துட்டு வருது. இது வரைக்கும் 50 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி விளையாடிட்டு வந்திருக்கிறாங்க.
இவங்க குவிக் பிளேன்னு சொல்லிட்டு 5 ஓவர்ஸ், 10 ஓவர்ஸ், 20 ஓவர்ஸ், 50 ஓவர்ஸ்னு அதில் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்னு தனியாக இருக்குது, டோர்னமெண்ட் வேணாலும் நம்ம விளையாடிக்கலாம். ஐபிஎல் மாதிரி இவங்க வந்து என்பிஎல்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஆக்ஷன் சீரீஸ் வந்து இவங்க கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க புதுசாக இப்போ வந்து சியர் லீடர்ஸ்லாம் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் 50 ரன்ஸ், 100 ரன்ஸ் அடித்தா அந்தந்த பிளேயர் ஸ்டைலில் வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. பவுலிங்கில் வந்து அடிஷ்னலாக அவங்க வந்து ஜஸ்பிரீத் பும்ராவோட ஸ்டைல் இது போல ஒரு 4-5 பிளேயரோட ஸ்டைல் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கேமர்ஸோட மத்தியில் ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்துருக்குது இந்த WCC2 நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட அந்த DRS கேமரா வேற லெவலில் இருக்கும், ஹாட்ஸ்பாட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனாலும் அல்ட்ரா எட் டிடெக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களோட பிளேயர்ஸோட மத்தியில் ரொம்ப நல்ல வரவேற்பை கொடுத்துருக்குது இந்த கேம்னே நம்ம சொல்லலாம். இவங்களும் ரியல் கிரிக்கெட் கேம் மாதிரி மல்டி பிளேயர் சேலஞ்சஸ் எல்லாமே இவங்க வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்ன இதில் ஒரு ட்ராபேக் இருக்குதுன்னா, இந்த மல்டி பிளேயரில் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் விளையாடுனீங்கன்னா நீங்கள் இனிஷியலாக கம்ப்யூட்டர் பவுலிங் போடுறதுல தான் விளையாட முடியும், உங்களோட ஃப்ரெண்டு வந்து பவுலிங் போட முடியாது இந்த WCC2 பொறுத்த வரைக்கும். இந்த பக் மட்டும் இவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு இந்த கேம் தான் டாப் மோஸ்ட்ல இருக்கும் நம்ம அடிச்சு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் யாராச்சும் இந்த WCC2 கேம் வந்து விளையாடி இருக்கிறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் வேற எந்த கிரிக்கெட் ஆண்ட்ராய்ட் கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்றத பற்றியும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பீச் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா WCC2, WCC3 இது மூணுமே வந்து நெக்ஸ்ட் வேவ் மல்டிமீடியான்ற கம்பெனி தான் இந்த மூணு கேமுமே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ரியல் கிரிக்கெட் கேம் மட்டும் நோட்டிலஸ் மொபைல் என்ற குரூப் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட இந்த கிளிப் வந்து முடிவு, நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய். நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வந்த வண்ணமாகவே இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும்